ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்னு சொல்லி ஸ்ப்ரெட் ஆகிறதால உனக்கு தான் ஹார்ட் ஆகும், ஷார்ட்கட்ஸில் போகணும்னு நினச்சேன்னா அதுக்கான ப்ரைஸை பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு போகும்போது அதை பற்றியெல்லாம் நீ கேர் பண்ண மாட்டேன்னா தொடர்ந்து பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயினும் எப்படி என்னால் கேர் பண்ணாமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்கா. இந்த பக்கம் ஒரு ஆண்டி வீட்டுக்கு வந்தா இல்லையாசியா, நைட்டு போல் திரும்பி வீட்டுக்கு போகிறா. அவளை அனுப்பி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தா லின் வந்துட்டான். நம்ம சொன்ன மாதிரியே லின்னோட அம்மா தான் இவங்க. இங்கே போய் நான் சுற்றிட்டு வரேன்னு திட்டிகிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு அம்மாவாவது இப்படி மகனை பார்த்து பேசுவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். ஆமாம், ஒரு நாளாச்சும் நீ பாசமாக வந்து என்கிட்ட பேசியிருக்கியா, எப்போ பார்த்தாலும் வீடியோ கேமு வீடியோ கேமு வீடியோ கேமு, வந்து தொலை ஆறி போயிடு சூப்பு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, எப்போவும் வரக்கூடிய ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கான், எதுவுமே பேசல வந்ததுலேருந்து. உனக்கு என்னதாண்டா ஆச்சு, அப்படி என்னதான் உன் மண்டையில் போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கேன், என்னன்னு சொன்னால் தானே ஏதாவது சொல்ல முடியும்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் ஹீரோ கடைசி சொல்லிட்டு போனா இல்லையா, இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுறதால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதனால நீ தான் ஹர்ட் ஆவ, ஸோ ஷார்ட்கட்டில் போனால் அதுக்கான ப்ரைஸை பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல. அதை யோசிச்சு பார்த்தவன் இப்போ போய் பேசிட்டு வந்தாங்க இல்லையா மிஸ்டர் லின்னோட, அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணுறா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஃபர்ஸ்ட் நான் அதை உங்ககிட்ட தெளிவாக சொல்லி ஆகணும், மிஸ்டர் ஹான் எங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் என்னோட பாஸ் தான், மற்றபடி வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஸோ நீங்கள் கேட்டுக்கிட்டதை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. அவர் என்ன கேட்டிருப்பார், ஹீரோட கம்பெனியோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு, ஸோ அதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டா. இந்த பக்கம் ஹீரோ சொன்னதை கேட்டு ஜோயுவோ, ஆக மொத்தம் அவங்க கிட்டே க்ளோஸில் தானே இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அவள் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்திருக்கா, எனக்கு இது மாதிரிலாம் தேவையில்லைன்னு சொல்ல, அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் கடைசியில் உண்மையான ஃபீலிங்ஸோட முடியும், மனுஷங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்கடா, ஒரே மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க, நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் வாழணும்னு சொல்ல. நான் ஒன்றும் மாறவே இல்லையே, மாறவும் மாட்டேனேங்கிறான். அதுக்கு ஜோயவும், நீ ஜிஷிக்காக ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் இப்போ கோவப்படுறேங்க, இந்த மாதிரி சர்க்கிளில் ரூமர்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும்னு அவளுக்கு தெரியலை, இதனால் அவள் போடுற எஃபோர்ட் கூட வேஸ்ட்டாக தான் போகுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறது கரெக்டு தான், நீ ஜிஷியை நினச்சி தான் வருத்தப்படுற, ஒருத்தரை விரும்ப ஆரம்பிச்சிட்டா போதுமே, இந்த ஆம்பளைங்க எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுவீங்க, சரி பார்த்துருன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் இப்போது மிஸ்டர் லின்னே நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி, சாரி நீங்களும் மிஸ்டர் ஹானோ வெறும் ஸ்கூல் மட்டும் தான் இருந்திருக்கீங்க, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் மிஸ்டர் ஹானோட அசிஸ்டன்ட் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு, கவலைப்படாதீங்க, இதுக்கு மேற்கொண்டு அதை பற்றி நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பேசவும் மாட்டேன், அப்புறம் இதனால நம்மளோட கோஆப்ரேஷன் எதுவுமே கெட்டு போகாது, லாங் டேர்முக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு உங்கள் அசிஸ்டன்ட் மிஸ்டர் லின்க்கு கால் பண்ணி சொன்னதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தேங்க் பண்ண ட்ரை பண்ணுறா, பட் வரமாட்டேங்குது. கரெக்டாக லிலி வரா, நீ இங்கே என்னடி பண்ணுறங்க, வேலை செய்கிறதுக்காக தான் வந்தங்கிறா, ஸோ இவளும் ஹீரோயினோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காக வந்துட்டா, நானே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு சிசோ தான் ஆசாசியாக லிலியை கூப்பிட்டு, இந்தாங்க இதுதான் உங்களோட பிளேஸ்ன்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கான். இப்போ நம்ம ஹீரோனும், சரி எப்படியாச்சும் ஹீரோ கிட்டே பேசிடலான்னு சொல்லி, நேற்று நான் இதோ நினச்சா அது எங்கேயோ போயிடுச்சு, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்கன்னு டெக்ஸ்ட் பண்ண டெக்ஸ்ட் பண்ண, அப்போ கரெக்டாக இவங்களோட எம்ப்ளாயி, நீ என்ன வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, ஆனால் பார்க்குறவங்களுக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியுங்கிற மாதிரி பேச, அது இவளுக்கே கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது, அவனோ சிசோ கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கான், ஸோ இதை எரேஸ் பண்ணி விட்டுட்டு, நேற்று அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் அப்படி நடந்துக்க மாட்டேன், இது வேணும்னே நான் பண்ணவும் இல்லைன்னு சொல்லி சொல்ல, இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நோ யூஸ், உனக்கு என்ன தேவைங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்னு பேச, இதுவும் இவளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கேன், அதையும் எரேஸ் பண்ணி விட்டு உட்காந்துட்டுருக்கா. என்னடி ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு லில்லி வந்து கேட்க, எனக்கு ஹானை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னே தெரிலன்னு சொல்கிறா, ஆனால் நீ எதுவும் போய் சொல்லலைல்ல, உண்மையாகவே அவர் உன் கம்பெனியில் இன்வெஸ்ட் தானே பண்ணியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, சரி எப்படியோ சாரியை கேட்டுருவோன்னு முடிவு பண்ணி நான் உங்கள் நேமை யூஸ் பண்ணி மற்றவங்களை ஃபூல் பண்ணணும்னு நினைக்கல, திரும்பவும் கண்டிப்பாக இது நடக்காதுங்கிறா. அதுக்கு ஹீரோ ம்னு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுறான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ தாத்தாவை மீட் பண்ணுறான், கேள்விப்பட்டேன் நீயும் உன்னோட கசினோ இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்களாமே பிஸ்னஸில், எதுக்கு அது விட்டு கொடுத்து போப்பான்னு சொல்ல, தாத்தா அது என்னோட ஜீன்லேயே கலந்துருக்கு உங்களை போலன்னு சொல்கிறான். எதுவாக இருந்தாலும் சரி டாங்யாங்க் மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் ஒரு புது பொண்ணு கம்பெனியில் வேற நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கியாமா, அந்த பொண்ணுனோட காலேஜ் மேட் அமைவேன்னு கேட்க, தாத்தா நான் அவளோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் அவகிட்ட திறமை இருக்குது அதனால தாங்கிறான், நீ என்ன வேணால் சொல்லு, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, உண்மை ஒத்துக்கிட்டான், ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்குங்கிறது அவளுக்கு தெரியாது, அவள் இன்னும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகலைன்னு சொல்கிறான். அப்போது அவளோட சேர்கிறதுக்கு முன்னாடியே 20 மில்லியனை அவளோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பாரு, ஒரு பிஸ்னஸ் மேனாக தேவையில்லாமல் மணி எல்லாம் லாஸ் பண்ணக்கூடாதுங்க தாத்தா, எனக்கு அவள் மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். தாத்தாவுக்கு கொஞ்சம் நம்ம ஹீரோயின் மேலே நம்பிக்கை இல்லை, உன்ன மாதிரி ஒரு சிஓ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா அவளோட நிலைமையை நினச்சி பார்த்தியா, அவள் எந்த இடத்துல நின்றுப்பானாவது உனக்கு தெரியும்லங்க. தாத்தா ஜிஷி நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லை, நானே அள்ளி கொடுத்தாலும் அவள் வாங்க மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு தாத்தாவோ, நீ சொல்கிறது எல்லாம் சரி,
ஜிஷிக்கு நான் 2 வருஷம் தான் தருவேன், அதுக்குள்ளே அவள் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் பார்க்குற பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்க ஜிஷி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவான்னு சொல்கிறான். நீ நினைக்கிற அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு சொல்லிட்டு தாத்தா போகிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோனோட கம்பெனிலேயோ வேலைக்கு இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். ஏன்னா அந்தளவுக்கு கம்பெனி ஒன்றும் பெருசு இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. புது ஆஃபீஸாவது மாற்றிலான்னு பார்த்தா காசு பத்தாது. இவங்க அந்த பிரிண்டருக்கு அப் அண்ட் டவுன் சார்ஜ் கொடுத்தது போக ஒரு லேபை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ் எல்லாம் எடுக்கணும், அதனால நமக்கு காசுலாம் பத்தாது, வேற எப்படியாச்சும் தான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசை சேர்க்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் லின்னோட அம்மா ஹீரோவோட தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க தானே. ஸோ இப்போ தாத்தா கிட்ட, அண்ணா இது மாதிரி லின்னு பிளைண்டட் அட்டன் பண்ணிட்டு வந்தால ஒன்றும் உருப்படுற மாதிரி தெரியல, சீக்கிரமாக ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு இருக்கேன். என்னோட பேர பசங்களுக்கெல்லாம் கிடைக்க போகிற ஒய்ஃபு சும்மா நார்மலான பொண்ணாக இருக்கக்கூடாது, அப்படியே கெத்தாக ஒரு பொண்ணாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல. என்ன வயசாகுதே தவிர மூளை உங்களுக்கு வளரலையா? இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவீங்களா? இன்னும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்துட்டு தெரியுறீங்கன்னு சொல்லி இவங்க திட்டவும். உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நான் ஹானுக்கு கூட செண்டி தான் கரெக்டான பொண்ணுன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் அந்த பையன் இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல, 2 வருஷம் தானே, பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஹீரோயினோட ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவள் அப்டேட் கொடுக்க வரணும், ஸோ இவனோட ஷெட்யூலை மாற்றணும்னு சொல்லி, இது மாதிரி ஹீரோனோட கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி தானே, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும்ல, ஹாஃப் அன் ஹவர் போட்டு வச்சுருக்கியங்க. சரிங்க பாஸ், 2 மணி நேரமாக மாற்றிடுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா அசிஸ்டண்ட்டு. உடனே ஹீரோயினியும் இந்த மாதிரி டைமில் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டான். இவளும் போகணுமான்னு உட்காந்துட்டுருக்க கரெக்டாக லில்லி கால் பண்ணி, ஹாஸ்பிட்டல் டைரக்டரை மீட் பண்ணணும்னு அரேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு வேலை வந்துட்டு அதால் நீ போய் அவரை மீட் பண்ணிக்கோன்னு சொல்லிட, சரின்னு இவள் அங்கே போக ஒத்துக்கிட்டு ஹீரோ பார்க்க போகிறதுக்கு சிசோ தலையில் கட்ட பார்க்க, ஐயோ ஹான பார்த்தால எனக்கு பயமாக இருக்குங்கிறான், இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடு, ஏதோ ஒன்று பண்ணி நீன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த பக்கம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு லில்லி இச்சனை வந்து மீட் பண்ணுறா. இவளுக்கு இவனோட பேசவே பிடிக்கல. இச்சனோ அவள் எப்படி இருக்கா, அவள் கம்பெனி எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டுட்டு இவனோட கார்டை கொடுத்து இதை அவகிட்ட கொடுத்துட்டு யூஸ் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்கிறான். உனக்கே இது இவ்வளோ காசு உன் அப்பா கொடுத்தாரான்னு கேட்க, அவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, இது என்னோட இயரின் போனஸ் காசுங்கிறான். அதுவும் அவள் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறதால அவளுக்கு இது உதவும், நான் கொடுத்தேன்னு சொல்லாமல் கொடுன்னு சொல்ல, யாரோ ஒருத்தர் தெரியாதவன் கொடுத்தான்னு சொன்னால் மட்டும் ஜிஷி இந்த காசை வாங்கிப்பாளா? எனக்கு ஒன்று மட்டும் தெரிஞ்சாகணும், 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தானே லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, எதுக்காக பிரேக்கப் பண்ணீங்க திடீர்னு? நீ யாராச்சும் லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க, இல்லை இந்த நொடி வரைக்கும் நான் அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் நாங்கள் 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் கிடையாதுன்னு சொல்கிறான். கல்யாணம் பண்ணுறதுக்காக வீடெல்லாம் பார்த்துட்டு இருந்தியே, திடீர்னு தான் இந்த ப்ராப்ளம் உனக்கு தெரிய வந்துச்சான்னு கேட்க, இல்லை இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது ஜிஷிக்கு தேவை சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப், ஆனால் என்னால் அவளுக்கு ஒரு சிம்பிளஸ்டான லைஃப்பை தான் கொடுக்க முடியும். ஸோ அவளுக்கு நான் பேர்டனாக இருக்க விரும்பலை, அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழணுங்கிறதுக்காக தான் விட்டு விலகிட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்டதும் லில்லிக்கே கஷ்டமாக போயிடுச்சு, எதுவுமே பேசலை, அவள் கொடுத்த காசையுமே ஏற்றுக்கல. ஜிஷிக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் தயவு செஞ்சு என்கிட்ட மட்டும் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த கார்டையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். பாவம் பையன் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்கான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் தான் வரப்போகிறான்னு நினச்சிக்கிட்டு அப்படியே பிஸியாக இருக்க மாதிரி ஆக்டிங்கெல்லாம் போட பையன் வாய்ஸு வந்து நிற்கிறது சிசோ. ஹீரோயின் வருவான்னு சொல்லி 2 மணி நேரம் எக்ஸ்டர்னலாக பண்ணி வச்சுருந்தான், என்ன பண்ணுறது? ரிப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு பேஜா திருப்பி திருப்பி பார்க்க சிசோக்கு கொலையெல்லாம் நடுங்குது. ஹீரோவும் பார்த்துட்டு 3 மாதத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சாகணும்னு சொல்ல, 3 மாதமா எங்களுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க இந்த கம்பெனியை வச்சுட்டு, 3 மாதங்கிறது சுத்தமாக முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, அப்போது அதை பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் உங்கள் பாஸ் ஒன்று அனுப்பி வச்சாலாங்கிற மாதிரி கேட்க, இல்லை ஜிஷிக்கு உடம்பு சரியில்லைங்க. என்னாச்சு? ஃபீவர். என்ன ஃபீவர் ப்ரீஃபாக சொல்லுங்கள். டான்சில் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு, வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். இதை கேட்டு ஹீரோ ஃபோனை எடுக்கும்போது, ஒருவேளை ஜிஷி டாக்டர் பார்க்க கூட போயிருக்கலாங்கிறான். அவனும் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்க உண்மையை சொல்லிட்டான், இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் டைரக்டரை மீட் பண்ண போயிருக்கான்னு. அட்லீஸ்ட் நீ யாச்சும் ஹானஸ்ட்டாக இருந்தியேன்னு சொல்லி அவனை போக சொல்லிட, இவனை பார்த்த அசிஸ்டண்ட்டும் 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாரான்னு பார்த்துக்கிட்டு இருக்க, பின்னாடியே ஹீரோ வந்து வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஹீரோனை பார்க்கறதுக்காக தான் வரான். இங்கே ஹீரோயினும் டைரக்டர் நான் சிங்ஷன் கம்பெனின் தான் ஆரம்பிக்கிறான், நான் பிஸியாக இருக்குமான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே வர இவன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஸோ இப்போ ஹீரோனுக்கு கால் பண்ண அவ்வளோ எடுத்து ஹலோங்கிறான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டனதும் ஒரு இரும்பலை போட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன இன்ஃபெக்ஷனான்னு கேட்க அதுக்கு மேலே பேச்சே இல்லை, சும்மா இருமிக்கிட்டே இருக்கா வார்த்தை வர மாட்டேங்குது. அப்போ உனக்கு கோல்டு தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி கிட்ட வந்து சொல்ல, மிஸ்டர் என்ன ஒரு கோயின்சிடென்ட்னு எழுதிட்டு இருக்கா, இதில் உண்மையாகவே உடம்பு சரியில்லாத மாதிரி என்னால் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட போகுதுன்ட்டு இருக்கா. அப்படியா, லியா மீட் பண்ண தான் நான் வந்தேன்னதும் ஒரு ஃப்ளோன்னு ஆமான்னு சொல்லிட்டா, நான் ஒன்றும் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணேன்னு சொல்ல, அடிடே மிஸ்டர் ஹானான்னு சொல்லிட்டு
அந்த டைரக்டர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களோட ஷெடியூல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கு, உங்களையே மீட் பண்ணணும்னு நினச்சேன், இப்போ ஃப்ரீ நான் வாங்களே பேசுவோன்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் போன லில்லி வந்துட்டான். உடனே அவளுக்கு சிசோ சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு டின்னர் போகலாமா நைட்டுன்னு கூப்பிட, இல்லைப்பா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டா. இங்கே நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இதில் வயிறு வேற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஓட கரெக்டாக ஹீரோவும் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். டின்னரில் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு டைரக்டரும் போக டைரக்டர் லீன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி வரா மிஸ் பண்ணிட்டான். எங்கே போயிருந்தேன்னு கேட்க டாய்லெட்க்கு போனேங்கிறா. உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆ முடியுங்கிறா. சரி எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்கு, நைட் டின்னருக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இங்கே நம்ம சியா லின்னோட அம்மாவுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கா. அவங்க அம்மா பிரீத்தை கண்ட்ரோல் பண்ணி பாடுறப்பாருன்னு சொல்லிட்டு மயக்கம் போடுற மாதிரி ஆயிட்டாங்க. இல்லை நான் சொல்லித்தர மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோரஸாக கத்திக்கிட்டு இருக்க லின்னு வரான். வெளியே என்னடா பைக் இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன். உள்ள அம்மா காட்டு கற்று கத்துனதும் ஐயோ தாயே உனக்கு என்ன ஆச்சுன்ட்டு ஓடி வரான். யார் எதுன்னு சொல்லிட்டு சியா எட்டி பார்க்க நீ என்ன இங்க பண்றன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு அம்மா கேட்க, இல்ல இப்பதான் மீட் பண்ணிருக்கோம், அவன் இங்க என்ன பண்றான்னு கேக்குறான். அமைதியா இருக்கியா, உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நெக்ஸ்ட் மந்த் நடக்க போற சிங்கிங் காம்படிஷன்ல நான் கலந்துக்க போறேன், அதுக்காக தான் அதனாலதான் மியூசிக் கத்துக்கலான்னு ஒரு டீச்சர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேங்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஆகவே மாட்டேங்குது, இதுல சியா வேற கிடைக்கிற கேப்ல அவனை இன்சல்ட் பண்ணி விட்டுறேன். போடா போய் ஃப்ரூட் எடுத்துருவான்னு அம்மா அனுப்புறாங்க. அவன் திரும்பி உட்காந்துட்டு இருக்கான். உடனே அம்மா எனக்குன்னு கிடைச்ச பையன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான், கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பெத்த தாயை கண்டுக்க மாட்டேங்கிறானேன்னு சொல்லி சீனை போட, இதோ தாயே நான் உங்களுக்காக போறேன் அப்படி சொல்லிட்டு போறான். இதுல எக்ஸ்ட்ராவா இதை வேற ஆட் பண்ணுமாம், அதை வேற சொல்லி அனுப்ப சரி போறேன்ட்டு அவன் கிளம்பினதும் இவன் தான் என் மகள் என்ன, அவனுக்கு எமேல அக்கறை இருக்கு ஆனா கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள வந்து பாருங்க என்னத்த கருக விட்டுருக்கீங்கன்னு சொல்லி போய் சொல்லி அம்மா உள்ள கூப்பிட்டு, மா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும், என்ன அந்த பொண்ணு வீச்சர்ல ஆட் பண்ணுங்கிறான். இவங்க அம்மா சிரிக்கவும் எனக்கு அவளையெல்லாம் பிடிக்காது, ஒன்னு டிஸ்கஸ் பண்றதுக்காக இவனு சொல்ல, டே டே நடிக்காத எனக்கு தெரியாதான்னு சொல்ல, மா நிச்சயமா எனக்கு அவளை பிடிக்காதுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தெரியும் தெரியும் நிறுத்துன்னு சொல்லிட்டு அவளுக்கு டாட்டா சொல்ற கேப்ல ஓடி வந்து, ஏதாச்சும் உனக்கு ஹெல்ப் தேவைப்பட என் மக கிட்ட கேளுமா செய்வான், இந்தாங்க இந்தாங்க வாங்க வாங்க நம்பர் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ திரும்பவும் ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாச்சு. பார்த்தலாமா அவ அப்படின்னு சொல்லிட்டு மகன் கிட்ட கேத்து காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தான் நம்பர் கிடச்சிருச்சுல, சும்மா இருப்பானா, என்னை டெலீட் பண்ணிக்கிட்டே இருந்தியே, வாழ்க்கையிலேயே இனிமேல் என்னை வீச்சாட்டில் ஆட் பண்ணவே மாட்டேன்னு எப்படி ஆட் பண்ண வச்சேன் பாத்தியா, அப்புறம் லைவ்ல கமெண்ட் பண்ண முடியாம பேன் பண்ணி வச்சிருந்தால அதையும் கேன்சல் பண்ணுங்க எதுக்குன்னு கேட்குறா. எங்க அம்மா கிட்ட இருந்து வேலை செஞ்சு நீ காசு வாங்குற, ஸோ அவங்களோட பிரின்ஸை எப்படி உன்னால் பிளாக் பண்ண முடியும், 3 நிமிஷம் டைம் கொடுக்குற யோசிங்கிறான். இவன் தொல்லத்தாங்களேன்னு ஃபீல் பண்ண அடுத்து அவளோட போஸ்ட் எல்லாம் தெரியாத மாதிரி இவனுக்கு லாக் போட்டு வச்சிருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தா உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு காட்டாத மாதிரி வச்சிருப்பேன், ஒழுங்கா எல்லாத்துக்கும் அளவு கொடுக்கலன்னா எப்பெல்லாம் கிளாஸ்க்கு லேட்டா வரையோ அதுல ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 10 யானை உன்னோட சேலரியில இருந்து டிடக்ட் பண்ணுவேன் இருக்கான். தென் இப்போ நைட்டு நம்ம ஹீரோயினை டின்னருக்கு கூட்டு வரான். அங்கதான் அந்த ஹாஸ்பிட்டல் உள்ள டைரக்டரும் இருக்காரு. எல்லாரும் ட்ரிங்க் பண்ணுவோம்னு ஆரம்பிக்க ஹீரோ நான் இன்னைக்கு ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டீயை ஊத்தி கொடுத்துட்டு அவனும் டீயை தான் குடிக்கிறான். அப்போ அதுல உள்ள ஒரு இன்வெஸ்டர், டாக்டர் கிளவுடுக்கு இவ்வளோ அப்கிரேட் கொடுத்துட்டே இருக்கீங்களே, அதுக்கப்புறம் என்னதான் பண்ண போறீங்க, உங்களோட கோல் தான் என்னன்னு சொல்லி கேட்க, அதாவது மக்களோட 80% ஆஃப் டிசீஸை வந்துட்டு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை டயக்னோஸ் பண்ணிடணும், மீதி 20% ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸை டாக்டர்ஸ் ஹேண்டில் பண்ணணும், அதுதான் என்னோட கோல்னு சொல்கிறான். இதனால அவசரத்தில் இருக்கவங்களுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கும் இல்லையாங்கிறான். இந்த பக்கம் நம்ம லில்லியோ ஜோயோவோட டின்னரில் இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோ பேசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஜாஸெல்லாம் கையில் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. இதை பார்த்து டிஷ்ஷுவை எடுத்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். சிங்சேனோட பாஸ் இவங்க தான், இப்போ 3D பிரிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப டேலண்டடான ஒரு பொண்ணுன்னு சொல்லி அவள் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலிருந்து கிராஜுவேட் ஆகி வந்திருக்கா. அதை சொல்லிட்டு இவளோட டேலண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கிட்ட ஒரு இன்வெஸ்டர், நான் ஸ்கூல் படிக்கும்போது உங்களோட ஸ்கூலுக்கு வந்து தான் பால் ப்ளே பண்ணுவேன்னு சொல்லி இப்படி பேசுவோம், நம்மளோட அடுத்த டிஸ்கஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள பூந்து பேசிட்டு இருக்கான். இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் டைரக்டரும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுன்னு சொல்ல, அவரோட நம்பரை வாங்கிக்கோ காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்னு ஹீரோ சொல்றான். ஸோ இவ்வளோ ஸ்கேன் பண்ண போக அங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்டருமே உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்க, ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க, இருங்க இருங்க நான் ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுந்துட்டுருக்கா. நீ அவங்க நம்பரை ஸ்கேன் பண்ணுறதை விட அவங்களே உன் நம்பரை ஸ்கேன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் எல்லாருமே இவளோட நம்பரை ஸ்கேன் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஒரே பெருமையாக இருக்குது, அதை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கிறது இப்போ ஹீரோ தானே. இப்போ இந்த பக்கம் லில்லி அவளோட அந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லையா, அதை ஜோயோ தான் சரி பண்ணியிருக்கான். எப்படி உங்களால் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண முடியுதுன்னு சொல்லி கேட்க, அப்போது உன் கண்ணுக்கு நான் சூப்பர் ஹீரோ மாதிரி தெரியுறேன்னு கேட்குறான். நான் இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டேன்,
இனிமேல் இது மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லி சொல்ல, உனக்கு ஸ்ட்ராங் ஹார்ட் இருக்கு, எல்லாத்தையும் தாங்கிப்பேன், ஆனால் உன்னை மற்றவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்கிறான். இப்போ தான் தெரியுது மிஸ்டர் ஜோயுவை பற்றி. இதனால தான் உங்களை சுற்றி பெண்கள் கூட்டமாக இருக்குது. எப்போவுமே நான் உங்களை மறக்க மாட்டேன்னு இவ சொல்ல, இந்தா இதில் உனக்கு பிடிக்காத பொண்ணுங்க நம்பரை டெலிட் பண்ணிடுன்னு சொல்லி இவன் எடுத்து கொடுத்துட்ருக்கான். நான் சும்மா தான் சொன்னேனாலும் இவன் சீரியஸாக தான் சொல்கிறேன்னு சொல்கிறான். நான் இது போல் போரிங்கான விஷயத்தெல்லாம் பண்ண மாட்டேன், தேர்ட் பர்சனெல்லாம் நம்மளோட ஃபீலிங்ஸை கெடுக்கிற மாதிரியெல்லாம் ஏற்படுத்திக்க மாட்டேன்னு சொல்ல, ஓகே டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது, இப்போவே போகிறீங்களான்னு கேட்குறா. ஃப்யூச்சரில் நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, ஸோ டோன்ட் வரின்னு சொல்லி ஒரு கிசை போட்டு கிளம்புறான். இந்த பக்கம் இவங்களுமே டின்னரை முடிச்சுட்டு ஒவ்வொரு ஆளாக கிளம்பிட்டாங்க. அப்போ ஹீரோயின் இப்படி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்க, என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, டைம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. லாஸ்ட் டைம் இங்கே வந்தப்போ ஒரு எம்ப்ளாயாக வந்தேன், சாப்பிடாம கூட உங்களால் தான் இந்த இடத்த விட்டே போனேங்க. லாஸ்ட் டைம் சேர்ந்து எதுக்காக உன்னை அந்த பாட்டி கூப்பிட்டு வந்தான் தெரியுமான்னு கேட்குறான். பாய் ரோபோட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகன்னு சொல்ல, உனக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. அப்படி பாயை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா உன்னோட டைரக்டரையே கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ ஒரு ஒயின் ஷாப்பில் எதுக்கு அழகான பொண்ணுங்களெல்லாம் வைக்கிறாங்க வேலைக்கு, யோசிச்சு பார்த்தா உனக்கே தெரியும்னு சொல்ல, இப்போதான் இவளுக்கே புரியுது அவங்க எப்படி இப்படிலாம் பண்ணலாம், ரொம்ப தப்பு இல்லையாங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, இந்த உலகத்துலலாம் நல்லவங்களோட மனசை யாரும் புரிஞ்சுக்கிறதே இல்லையேங்க. ஐயோ, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் ரொம்ப நல்லவர், காலேஜ்லேருந்தே தெரியுமாச்சே, உங்களுக்கும் ஹார்ட் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். போது போது பில்டப்பெல்லாம் காரில் ஏறுன்னு இவன் ஓப்பன் பண்ணி விட்டா, அவள் சுற்றி வந்து அந்த பக்கம் ஏறிட்டுருக்கா. தென் இப்போ சாப்பிட்டியே நல்லா இருந்ததுன்னு கேட்க, ரொம்ப நல்லா இருந்தது, இன்னைக்கு இத்தனை பீப்புளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல, சும்மா இவங்க நம்பரெல்லாம் வச்சு மட்டும் என்ன பண்ண முடியும், மூளைங்கிற ஒன்று இருந்தால் தான் இதெல்லாமே யூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்காக என்ன இன்றைக்கி இங்கே கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்குறா. ஹாஸ்பிட்டலில் அவரை மீட் பண்ணுறதுக்காக போனேன், பார்க்க முடியல, காலில் அடி வேற வாங்கிக்கிட்டேன், அதனால தான் நானே உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். ஃப்யூச்சர்லையாச்சும் எந்த வழியில் கரெக்டாக போகணுமோ அதில் போ, உன் காலே பிரேக் ஆனாலும் கண்டுக்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். என்ன பண்ணி என்ன பண்ணுறது, நான் ஒன்றும் நீங்கள் இல்லையே, உங்ககிட்ட எல்லாரும் தானாக வந்து பேசுகிறாங்களேன்னு சொல்ல, சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக உன்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நீ பார்க்கணுங்கிற மாதிரி இவன் சொல்ல, புரிஞ்சுது உங்கள் அட்வைஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே வீடு வந்து சேர்ந்தாச்சு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல, எல்கேஜி குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி உனக்கு இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு இவன் சொன்னதும், அப்போ தேங்க்யூ டீச்சர் ஹான், நான் கிளம்புறேங்கிறா. அப்போது டீச்சருக்கு டியூஷன் ஃபீ வேணுமே இவன் கேட்க, சரி என்ன ப்ரைஸ் நீங்களே சொல்லுங்கங்கிறா. 5% ஷேர்ஸ்ன்னு சொன்னதும், இன்னும் விடலையா, சரி நான் போகிற லேட் ஆகிடுச்சு, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டு கிளம்பிட்டா. இப்போ உள்ள அசிஸ்டன்ட் கிட்ட என்ன எல்லாம் ரெடியான்னு கேட்க, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக மிஸ் ஜிக்கும் அது பிடிக்குங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் என்னோட வீட்டில் அவங்க அம்மா ஹா ஹான்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், இவன் கேமை விளையாண்டு அப்படியே தூங்கிட்டான், தூக்கத்துல இருந்து சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். மா உங்க மகன் தூங்கிட்டு இருக்கான், என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி திட்டவும், என் மகன் விடிய விடிய வீடியோ கேம் விளையாண்டு இப்போ தூங்கினா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், என்னோட டீச்சர்ஸ் யா காலையில இருந்து எதுவும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்படிதான் பண்ணுவேன்னு ஹா ஹான்னு கத்துக்கிட்டு அவனை விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் சியாவும் வந்து கிளாஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ போகணும்னு சொல்ல, அவங்க அம்மா சாப்பிட்டு போகணும்னு சொல்றாங்க, இல்லை நான் லைவ் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நேத்தும் பண்ணல அதனால போகணும்னு சொல்ல, அப்ப நீ என் வீட்லயே உட்காந்து லைவ் பண்ணு, நான் உனக்கு செஞ்சு கொடுக்கற சாப்பிடுங்கிறாங்க. சரி நீ இவங்க வீட்லயே லைவை போட்டா அரகுற ட்ரெஸ்ஸோட இல்லைன்னு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறான். அப்புறம் தான் லைவை தெரிஞ்சு ரெண்டு பேரும் ஆவோன்னு கத்திட்டு இருக்காங்க. கடைசியில அப்ஜெக்ஷன் கண்டென்ட் போட்டிருக்கான்னு சொல்லி சியாவையே பேன் பண்ணி விட்டாங்க, லைவ் பண்றதுக்கு வழி இல்லாம. விடு விடு, தெரியாம நடந்ததுக்கு என்ன பண்ண முடியும், இந்தா இந்த சூப்பு கொடின்ட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் சிசோவும் நியூ இயர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு மூணு பேருக்கும் நியூ இயர் கிஃப்ட கொடுக்குறேங்கிற பேர்ல லில்லிக்கு காஸ்ட்லி கிஃப்ட கொடுத்துட்டு ஹீரோயினுக்கும் அந்த எம்ப்ளாய்க்கும் பொம்மையை கொடுத்து வச்சிருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு டெக்ஸ்ட் பண்ணி, நீ உங்கள் ஊருக்கு போயிட்டியான்னு கேட்க, இல்லை இன்னும் இங்கே தான் இருக்குங்கிறா. எங்கே இருக்கேன்னு கேட்க, கம்பெனிக்கு போய் ஓவர் டைம் பண்ண போகிறேன்னு சொல்ல, நான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு நியூ இயர் கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கான். இந்த பக்கம் சியாவோட அக்கௌண்ட் அன்பிளாக் ஆயிடுச்சு, ஆனால் அவளுக்கு இத்தனை மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாள், அதுக்கு வர வேண்டிய காசை லின்னு அனுப்புறேன்னு சொல்லியிருப்பான் போல, கம்மியாக அனுப்பியிருக்கவும் டி இத்தனை வருடான்னு சொல்லி கேல்குலேட் பண்ணி அனுப்பிட்டு, நான் என்ன அவங்ககிட்ட காசாக கேட்குறேன், சீச்சி என்ன அவன் என்ன நினைப்பான்னு சொல்லி டெலிட் பண்ணி விட்டுட்டு இருக்கா. இதை பார்த்த லின்னு என்னத்தை டெலிட் பண்ணியிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆஃபீஸில் நியூ இயர் வரப்போதில்ல, ஸோ நியூ இயர்க்காக அவங்களுக்கு கேஷ் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் நேரத்திலேயே வீட்டுக்கு போங்க, நான் இங்கே ஓவர் டைம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. ஏன்னா இவளோட வீடு தூரத்தில் இருக்குது, ஸோ நீங்களாவது உங்கள் ஃபேமிலியோட போய் செலிப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேரத்திலே அவங்கள அனுப்பி வச்சிட்டா. அவங்க போனதுக்கப்புறம் எடுத்துலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வேலையை பார்க்க, இந்த பக்கம் லில்லியை பிக்கப் பண்ண ஜோயும் வரான். நாளைக்கு நியூ இயரை இவன் ஃபேமிலியோட கொண்டாடணும்னு சொல்லிட்டு அட்வான்ஸாகவே லில்லிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு விஷ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி, இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ண வர முடியாதுமா, வேலை இருக்குது, கொஞ்சம் அர்ஜென்ட் வேற, வேலை முடிஞ்சதும் நான் சீக்கிரமாக வீட்டுக்கும் போயிடுவேன், ஹாப்பி நியூ இயர், நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டா.
அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பெயிண்டிங்கை கிஃப்ட் பண்ணுறான் நியூ இயர்க்காக இவளுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தப்போ ஒரு பெயிண்டிங் கூட இங்கே இல்லை, அது ரொம்ப மிஸ் ஆச்சு. அதனால நான் என் கையாலேயே வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, இந்த பெயிண்டிங் ஓஷனை மீன் பண்ணுதாங்கிற மாதிரி இவ கேட்க, அது நீ திங்க் பண்ணுறத பொறுத்தது, அதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாம் பாரு உன்ன மாதிரி அன்கிளியராக இருக்குங்கிறான். கிஃப்டையும் கொடுத்துட்டு கலாய்க்கிறானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஃபீலு. சரிங்க மிஸ்டர் கான், சீக்கிரமாகவே நானும் கிளியராகி இதையும் மாட்டிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நியூ இயர்க்காக எப்போ உன்னோட வீட்டுக்கு போக போகிறேன்னு கேட்குறான். கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு தான் முடியும். ஏன் கேட்குறீங்க, எனித்திங் எல்ஸ்ன்னு கேட்க இவனுக்கு பதில் இல்லை. வேற என்ன, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமாக போக, பார்த்து போங்கன்னு சொல்ல சொல்ல விழுந்து வரிட்டு வேகமாக போயிட்டு இருக்கான். அடுத்து தாத்தாவை மீட் பண்ண வரா. அங்கே ஆல்ரெடி நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக வேலை போயிட்டுருக்கு. கசினா அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. பின்னாடியே சேண்டியும் கிஃப்டை தூக்கிட்டு வந்துட்டா. இவங்களோட அம்மா அப்பா வந்து அப்ராடில் இருக்காங்களாமா, ஸோ உங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. கசின் வந்து ஹானுக்காக தான் வந்திருப்ப போலியங்க, என்ன பேசுறீங்க, உங்களுக்காக தான் வந்தேன் சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. ஹீரோக்கு கடுப்பா தான் ஃபீல் ஆகுது. இப்போ இந்த பக்கம் நம்ம லில்லி அவங்க அம்மாவோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு வீட்டுக்கு வரா. அப்போ அம்மாவுக்கு கால் பண்ணி, இது மாதிரி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்கம்மா, உங்க சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கூட நீங்க இது பண்ண மாட்டீங்களான்னு நல்லா பேச, இங்க பார் லில்லி, அடுத்தவங்களுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னால நினைக்காத. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், உனக்கு காசு செலவு பண்றான்னு சொல்லிட்டு நீ எவனையும் நம்பவே கூடாது. அந்த மாதிரி நம்பிதான் நான் இந்த நிலைமையில் நிக்கிறேன், நீயும் அதே தப்பு மட்டும் பண்ணிடவே கூடாது. ஒருத்த உனக்கு காசு ஸ்பெண்ட் நீ ஹாப்பியா இருக்கேன்னு அவனை சூஸ் பண்ணிட்டனா, அப்புறம் உன் வாழ்க்கையே நரகம்தான், அவன் பாதியில விட்டுட்டு ஓடிட்டு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கம்மா. உங்களோட செலிப்ரேட் பண்ணலான்னு சந்தோஷமா வந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றதா இருந்தாலும் அது உன்னோட நலத்துக்கு தானே சொல்றேன், நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன்னோட இஷ்டத்துக்கு தான் நீ இருப்பனா நீ வீட்டுக்கே வராத கிளம்பிட்டாங்க. இவளுக்கு அழுகையே வந்துருச்சு. வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு அவ கிளம்பிட்டா. இப்போ நியூ இயரும் வந்துருச்சு, நம்ம ஹீரோயின் வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. மூணு பேரும் வீடியோ காலை போட்டு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன லிலி வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன, கார்ல உட்காந்துட்டு இருக்கேன்னு சியா பாத்து கேட்க, என் அம்மாவோட சண்டை வந்துருச்சு அதனாலதான் நான் வீட்டுக்கு போகலங்கிறா. அடுத்து நம்ம ஹீரோனை பாத்துட்டு, என்ன நீ இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, தனியா இருக்கிறதுல என்ன தப்பு, தோ இப்ப வேலை முடிஞ்சதோ டின்னருக்கு கிளம்பிடுவேங்கிறா. அடுத்து யுஷி, என்னடி நீ வெளியே இருக்க போலியங்க, ஆமா ஒரு கொலிக்ஸோட வெளியே சாப்பிடலான்னு வந்தேன், தோ ஒரு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவள் பாதிலே காலை கட் பண்ணிட்டா. அடுத்து சியாவும் எனக்கு லைவ் பண்ண டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டா. எல்லாரும் அப்படியே பாய் பாய் சொல்லி காலும் கட் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையை கண்டினியூ பண்ண, யுஷியை பார்க்க வர ஆளு இச்சானு, யுஷி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்ப போல, சாரிங்க, இல்லை இல்லை நான் இப்போதான் வந்தேங்கிறா. அப்போ சரி, இது என்னோட பேரண்ட்ஸ் உனக்காக கொடுத்த கிஃப்ட்னு சொல்லி நியூ இயர் கிஃப்ட் கொடுக்குறான். ஏன்னா இவ தானே லாஸ்ட் டைம் இவனோட ஃபேமிலி ப்ராப்ளம்காக காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிப்பா, அதுக்கு தான் தேங்க்யூ சொல்கிறான். அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மெனுவை பார்த்துக்கிட்டே, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறேங்கிறான். நீ ஆர்டர் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கும்னு இவ சொல்கிறா, ஏன்னா இவளுக்கு தான் இவனை ரொம்ப பிடிக்குமே. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வந்து ஃபுட் வாங்க வந்திருக்கா. அவங்க வந்துட்டு நியூ இயருங்கிறதால ரிசர்வேஷன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும், தனியாகலாம் சேல் பண்ண மாட்டோன்னு சொல்ல, நம்ம ஜோயோ வந்து இவங்களுக்காக ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறான். லாஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போது குவான்ல என்ஜினியராக இருந்தேன், இப்போ பார்க்கும்போது சிங்சங் டெக்னாலஜியோட பாஸே ஆகிட்டேன். கேள்விப்பட்டேன், மிஸ்டர் ஹான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு போலியேங்க. ஆமாங்கிறா. சரி ஏன் நியூ இயருக்கு வீட்டுக்கு போகலன்னு சொல்லி கேட்க, ப்ராஜெக்ட் வேலை போயிட்டுருக்கு விட்டுட்டு போக முடியாதுங்கிறா. சரி சரி, மிஸ் ஜிக்காக நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்ஷை எல்லாத்தையும் செஃபை விட்டு பண்ண சொல்லி அனுப்புங்க. மிஸ்டர் ஹான் எங்களோட பிஸ்னஸ்க்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, ஸோ உனக்கெல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டேன், நல்லா சாப்பிட்டு போகணுங்கிறான். தேங்க்யூ சோயோ, ஹானுக்கும் தேங்க்யூ சொன்னேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்ல, நீயே பர்சனலாக சொல்லிடுங்கிறான். இவ்வளோ சொல்லிடுன்னு சொல்ல, சரி அப்போ நான் போகிறேன், ஹாப்பி நியூ இயர்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க பேரண்ட்ஸோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்பவே அலோனாக ஃபீல் பண்ணுறான். அப்போ ஜோயோ ஹீரோனை பார்த்துட்டுலாம் வந்தான், அதை சொல்கிறான், நியூ இயரையே அவள் தனியாக செலிப்ரேட் பண்ணுறான், நீ பாட்டுக்கு விட்டுட்ருக்கியங்கிற மாதிரி. அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே கரெக்டாக செண்டி வந்துட்டான், சின்ன வயசுலேருந்து நீ இன்னும் மாறல, இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டே ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் வெடிக்க அதை பார்த்துக்கிட்டே, இன்னைக்கு நியூ இயர் ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியான்னு கேட்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. ஹீரோ என்னோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி ஜிஷி நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வரல, இப்போ வேலையிலையும் இல்லை, கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான், கொஞ்சம் பார்க்குறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, சரிங்க ஆண்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கிளம்பும்போது, நியூ இயர் அன்னைக்கு இப்படி கூட இல்லாமல் போறியே, கிராண்ட்பா ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் முழிக்கவும், சரி முக்கியமான விஷயம்னா நீ கிளம்பு, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஹீரோ போக அவனை கூப்பிட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்ல, ஹீரோவும் ஹாப்பி நியூ இயர்னு சொல்கிறான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது, சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.